Welcome to Vijay Cricket Vibes. IPL 2022 would qualifier 2 match Royal Challengers Bangalore versus Rajasthan Royals mudha poranga indha match pathi preview with detailed match predictions ah paakaporam so video skip panna nam fulla paarenga nanbargale mattum neenga nam channel ku pudusa irundinga please subscribe panikeenga and telegram channel link description irukku paathu marakama join panni cricket sambandhapatta updates neenga therinjikalam. Rajasthan Royals versus Royal Challengers Bangalore இடையில குவாலிஃபயர் 2 மேட்ச் மே 27th தட் மீன்ஸ் கம்மிங் ஃப்ரைடே இந்திய நேரப்படி ஈவினிங் 7:30 PM நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்லேருந்து மேட்ச் நடக்க போகுது. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் ஆர்சிபிக்கு இடையில மொத்தம் 27 மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் 11 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி அப்படின்னு பார்க்கும்போது 13 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத் 320 ரெக்கார்ட்ஸ். ஐபிஎல் அப்படின்னு பார்க்கும்போது 17 மேட்ச் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 8 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 8 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 162. இதில் ஒரு மேட்ச் வந்து டை ஆகியிருக்கு. ஸோ அதையுமே நம்ம வந்து டேட்டாவில் பதிவு பண்ணிக்கலாம். ஹையஸ்ட் டோட்டல் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட தான் இருக்குது. 201 ரன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 6 விக்கெட் இழந்து லோயஸ்ட் டோட்டலுமே ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட தான் இருக்குது. 102 ஆல் அவுட் ஆகிருக்காங்க இந்த பிச்சில் பொறுத்த வரைக்கும். பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல பேலன்ஸ்டு நியூட்ரல் கண்டிஷன்ஸ்லாம் சொல்லி ஆகணும். பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ரன்ஸை ஸ்கோர் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி இனிஷியல் ஓவர் மட்டும் பார்த்தாடிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ண முடியும். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஓவர்ஸ் கண்டிப்பாக வந்து கேர்ஃபுல்லாக வந்து பவுல் பண்ணாங்கன்னா ஸோ அதில் கொஞ்சம் இனிஷியல் விக்கெட்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக 11 பிச்சு இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா 5 ரெட் சாயில் பிச்சஸ் அண்ட் தென் 6 வந்து பிளாக் சாயில் பிச்சஸ் இருக்குது. ஸோ அதன் காரணமாக வந்து எந்த பிச்சில் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு பவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அசிஸ்டன்ஸ் இனிஷியல் ஓவர்ஸில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் நல்ல ட்ரூ பிச் இப்படி பார்க்கும்போது குயிக் அவுட் ஃபீல்டு இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன்ஸாக இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம் எப்போவுமே இருக்கும். ஸோ அதில் பார்க்கும்போது கண்டிப்பாக குட் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ் வந்து கண்டிப்பாகவே வரும். ஸோ லார்ஜர் பவுண்ட்ரிஸ் அதனால் பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த 2s and 3s கண்டிப்பாக வந்து அதிகமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக பார்க்கலாம். நல்ல ஒரு குட் ஸ்கோரிங் வெறிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டான லைன் அண்ட் லென்த்தில் பவுல் பண்ணாங்கன்னா விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ்க்கும் அசிஸ்டன்ஸ் இருக்கிறது எதிர்பார்க்கலாம். பட் ஓவரால் எப்படி பிச் கண்டிஷன்ஸ் இருந்தாலும் சரி கண்டிப்பாக டாஸ் வின் பண்ணுற கேப்டன் கண்டிப்பாக சேஃபர் சைடு சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ண போகிறாரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் ப்ராபபிள் லெவனை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ண போகிறது யசாஸ்வி ஜெய்ஸ்வால் வித் ஜாஸ் பட்லர். நம்பர் 3 அப்படின்னு பார்க்கும்போது சஞ்சீவ் சாம்சன் கேப்டன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அண்ட் தென் தேவதத் படிக்கல் சிம்ரன் ஹெட்மேயர் ரியான் பராக் ரவிச்சந்திரன் அஸ்வின் ட்ரெண்ட் போல்ட் ஓபேட் மெக்காய் யஸ்வேந்திர சஹல் பிரசித் கிருஷ்ணா. ஆர்சிபி ப்ராபபிள் லெவன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேப் டுப்ளசி கேப்டன் கூட விராட் கோலி அஃப்கோர்ஸ் முன்னாள் கேப்டன் ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் தென் நம்பர் 3 அப்படின்னு பார்க்கும்போது ரஜித் பட்டிடர் அண்ட் தென் கிளென் மேக்ஸ்வெல் மஹிபல் லோம்ரர் தினேஷ் கார்த்தி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஷபாஸ் அகமது வனிந்து அசரங்கா ஹர்ஷல் பட்டேல் முகமது சிராஜ் ஜோஷ் ஹேசல்வுட். ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளேயர் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜாஸ் பட்லர் 11 மேட்ச்க்கு 306 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு. 34 பேட்டிங் அவரேஜ். எஸ்எஸ் விஜய்ஸ்வால் 2 மேட்சஸ் 35 ரன்ஸ் 17 பேட்டிங் அவரேஜ். 8 விக்கெட் ஸ்டாட்ஸ் தான். கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் அவங்களோட கணக்கு துவங்கவில்லை. என்னென்ன தேவது படிக்கல் அஃப்கோர்ஸ் 2 மேட்ச்க்கு 44 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 8 விக்கெட் ஸ்டாட்ஸ் தான். கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் 2 மேட்சஸ் 24 ரன்ஸ். சஞ்சீவ் சாம்சன் 19 மேட்சஸ் 334 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 19 பேட்டிங் அவரேஜ். கிரவுண்ட் ஷாட்ஸ் 8 மேட்ச்க்கு 121 ரன்ஸ் 20 பேட்டிங் அவரேஜ். சிம்ரன் ஹெட்மேயர் 5 மேட்ச்க்கு 138 ரன்ஸ் 69 பேட்டிங் அவரேஜ். டிக்கெட் ஷாட்ஸ் தென் கிரவுண்ட் ஷாட்ஸ் 3 மேட்ச்க்கு 69 ரன்ஸ். ரியான் பராக் 7 மேட்ச்க்கு 106 ரன்ஸ் பேட்டிங்கில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 35 பேட்டிங் அவரேஜ். ரவிச்சந்திரன் அஸ்வின் 24 மேட்சஸ் 20 விக்கெட்ஸ் எகேன்ஸ்ட் ஆர்சிபி அண்ட் தென் கிரவுண்ட் ஷாட்ஸ் 1 மேட்ச்க்கு 0 விக்கெட். ட்ரெண்ட் போல்ட் எகேன்ஸ்ட் ஆர்சிபி 9 மேட்சஸ் 13 விக்கெட்ஸ். பிரசித் கிருஷ்ணா எகேன்ஸ்ட் ஆர்சிபி 8 மேட்சஸ் 5 விக்கெட்ஸ் அண்ட் கிரவுண்ட் ஷாட்ஸ் 2 மேட்சஸ் 3 விக்கெட்ஸ். யஸ்வேந்திர சஹல் 2 மேட்சஸ் 2 விக்கெட்ஸ். 8 விக்கெட் ஷாட்ஸ். கிரவுண்ட் ஷாட்ஸ் 3 மேட்சஸ் 3 விக்கெட்ஸ். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பிளேயர் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேப் டுப்ளசி 12 மேட்ச்க்கு 347 ரன்ஸ் 28 பேட்டிங் அவரேஜ். டிக்கெட் ஷாட்ஸ் கிரவுண்ட் ஷாட்ஸ் 1 மேட்ச்க்கு 1 ரன். ரஜத் பட்டிடார் 1 மேட்ச்க்கு 16 ரன்ஸ் 8 விக்கெட் ஷாட்ஸ் அண்ட் தென் கிரவுண்ட் ஷாட்ஸ் 2 மேட்சஸ் 62 ரன்ஸ் 31 பேட்டிங் அவரேஜ். விராட் கோலி 26 மேட்சஸ் 593 ரன்ஸ் 28 பேட்டிங் அவரேஜ் அண்ட் தென் கிரவுண்ட் ஷாட்ஸ் 3 மேட்சஸ் 109 ரன்ஸ் 54 பேட்டிங் அவரேஜ். தினேஷ் கார்த்திக் அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் 29 மேட்சஸ் 608 ரன்ஸ் 33 பேட்டிங் அவரேஜ். கிரவுண்ட் ஷாட்ஸ் 4 மேட்சஸ் 29 ரன்ஸ் 14 பேட்டிங் அவரேஜ். கிளென் மேக்ஸ்வெல் 11 மேட்சஸ் 211 ரன்ஸ் 30 பேட்டிங் அவரேஜ். டிக்கெட் ஷாட்ஸ் அண்ட் தென் கிரவுண்ட் ஷாட்ஸ் 3 மேட்சஸ் 26 ரன்ஸ் 8 பேட்டிங் அவரேஜ். வனிந்து அசரங்கா 2 மேட்சஸ் 3 விக்கெட்ஸ் எகேன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஷபாஸ் அகமது எகேன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் 5 மேட்சஸ் 62 ரன்ஸ் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. தென் கிரவுண்ட் ஷாட்ஸ் 1 மேட்ச்க்கு 8 ரன்கள் 1 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஜோஸ் ஹேசல்வுட் 3 மேட்சஸ் 3 விக்கெட்ஸ் எகேன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஹர்ஷல் பட்டேல் எகேன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ்
9 matches, 15 wickets, and then ground shots, 3 matches, 4 wickets. Mohammad Siraj, 6 matches, 7 wickets, 8 wicket shots, ground shots, 2 matches, 1 wicket. பிளேயர் பேட்டில் இம்பார்ட்டன்ட் மேட்சை தொடர்ந்து பார்க்கும்போது யஷஸ்வி ஜெய்ஸ்வால் குட் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. ஆக்சுவலாக குட் நம்பர் ஆஃப் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு எகென்ஸ்ட் கரண்ட் ஆர்சிபி பவுலர்ஸ், அதையுமே நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் தென் பட்லரை பொறுத்த வரைக்கும் ஹேசல்வுட்டுக்கு எதிராக 14 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 14 பால்ஸில் ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. சிராஜுக்கு எதிராக பட்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 ரன்ஸ் இன் 23 பால்ஸில் ஃபேஸ் பண்ணி மீன்ஸ் ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ஒரு தடவை அவுட் ஆயிருக்காருங்க. அண்ட் தென் சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் ஹசரங்கா அப்படின்னு பார்க்கும்போது எதிராக விளையாடும் போது 16 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 12 பால்ஸில் ரெண்டு தடவை அவுட் ஆகியிருக்காரு. ஸோ இது வந்து ஐபிஎல் அப்படின்னு பார்க்கும்போது, பட் இது தவிர டி ட்வெண்ட்டி மேட்சஸ்லையுமே வந்து இன்டர்நேஷனல் மேட்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக விக்கெட்டை க்ளூலெஸ்ஸாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காரு அசரங்கா பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் சஞ்சீவ் சாம்சனை பொறுத்த வரைக்கும் அசரங்குக்கு எதிராக ரொம்ப ரொம்ப ட்ரபுளாக தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் தென் சிராஜ் எகேன்ஸ்டாக சஞ்சீவ் சாம்சனை பொறுத்த வரைக்கும் 21 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 20 பால்ஸ் ரெண்டு தடவை அவுட் ஆகிருக்காரு. ஹர்ஷல் பட்டேலுக்காரு சஞ்சீவ் சாம்சன் 4 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அண்ட் 10 பால்ஸில் ஒரு தடவை அவுட் ஆகிருக்காரு. அண்ட் தென் டூப்ளஸி வெர்சஸ் சஹல் அப்படின்னு பார்க்கும்போது 29 ரன்ஸ் இன் 34 பால்ஸ் ரெண்டு தடவை விக்கெட் ஆகியிருக்காரு. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் பிரசித் கிருஷ்ணாக்காரா 56 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 31 பால்ஸில் ரெண்டு தடவை அவுட் ஆகியிருக்காரு. கிளென் மேக்ஸ்வெல் வெர்சஸ் யஸ்வேந்திர சஹல் அப்படின்னு பார்க்கும்போது 22 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 25 பால்ஸில் மூணு தடவை அவுட் ஆகியிருக்காரு. தினேஷ் கார்த்திக் வெர்சஸ் யஸ்வேந்திர சஹல் 38 ரன்ஸ் இன் 43 பால்ஸ் மூணு தடவை அவுட் ஆகியிருக்காருங்க. மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் வித் கிராண்ட் லீக் டிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யஷஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணுறதுக்கு நான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த இனிஷியல் ஓவர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல் ஆடிட்டார்னா அதுக்கப்புறம் ரன் சேவர்னால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஸ்கோர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹேசல்வுட் ஓவர் கொஞ்சம் கேர்ஃபுல் ஆடணும், பிகாஸ் அந்த பவுன்ஸஸ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸை கிரியேட் பண்ணுவார் கரெக்டாக குட் லென்த் டெஸ்ட் மேட்ச் லைனை போட்டு அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸை கிரியேட் பண்ணுவார். ஸோ அது கொஞ்சம் வந்து மேபி ட்ரபிள் பண்ணலாம். பட் இருந்தாலுமே ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பவுலிங் அட்டாக்கை டேக்கிள் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இருக்குன்னு என்னோட ஒப்பீனியன் சொல்லுது. ஸோ பார்க்கலாம். அது மட்டும் மிடில் ஓவர்ஸ் வரைக்கும் வந்துட்டாருன்னா ஷபாஸ் அகமது அந்த நசரங்கா மாதிரி ஒரு லெக் ஸ்பின்னராக ஈஸியாக ஆட முடியும் ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட்டர்னால. ஸோ அதையுமே நான் வந்து பார்க்கலாம். ஸோ குட் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ் ஜெய்ஸ்வால் நல்லா மேக் பண்ண முடியும். ஒரு ரிஸ்க் சாய்ஸில் வைஸ் கேப்டன் அளவுக்கு மட்டுமே நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜோஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும் நோ பிரேனர், கண்டிப்பாக செலக்ட் பண்ணுவாங்க எல்லாருமே. அது மட்டும் இல்லாமல் இனிஷியல் ஓவர்ஸ் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஆடணும் எகேன்ஸ்ட் மொஹமத் சிராஜ் ஏஎஸ்எல்லோடு. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரபுளாக ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதையும் மிஸ் பண்ணிட்டாருன்னா அசரங்கா மாதிரி ஒரு பிளேயர் அங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார் செக் போஸ்ட்டில். ஸோ அதையுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஓவரால் ஏகப்பட்ட செக் போஸ்ட் பட்லர் மாதிரி ஒரு பிளேயருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இருக்குது. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு சென்சிபிளாக குட் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸை இவரால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ பிளேயராக மட்டும் நீங்கள் அவரை கன்சிடர் பண்ணி டீமில் எடுத்துகிட்டு போகலாம். இந்த சஞ்சீவ் சாம்சனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த மேட்ச் மஸ்ட் பிக்கை தான் செலக்ட் பண்ணி ஆகணும். ஈவன் தோ கொஞ்சம் போர் பர்ஃபார்மன்ஸ் எகேன்ஸ்ட் அசரங்கா, ஹர்ஷல் பட்டேலுக்கு எதிராக ரன்ஸ் கொஞ்சம் வந்து ஸ்கோர் பண்ணுறதை ட்ரபுளாக ஃபீல் பண்ணியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி ஹேசல்வுட்டுக்கு எதிராமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து ஆடிருக்காரு தவிர, பட் மற்றபடி அந்த அட்டாக்கி த பின்ஸ் டொமினேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி ஆக்சுவலாக வந்து ஷோ பண்ணது கிடையாது. சிராஜுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரபுளாக தான் ஃபீல் பண்ணியிருக்காரு. பட் ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது அந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கிறனால மட்டுமே நீங்கள் அவரை மஸ்ட் பிக்கில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஓரளவுக்கு ரன்ஸை ஸ்கோர் பண்ணாருன்னா ஸோ ஓரளவுக்கு அந்த ஒரு ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து குட் கேரி டு தி விக்கெட் கீப்பர் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும், அதே நேரத்தில் ஃபாஸ்ட் பாலர்ஸாக இருக்கட்டும். ஸோ அதனால் விக்கெட் கீப்பிங்கோட ரோல் வந்து இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து அதிகமாக வந்து ரோல் இருக்கலாம். ஸோ அதனால் சஞ்சீவ் சாம்சன் மஸ்ட் பிக்கை செலக்ட் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எதிர்த்து படிக்கலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ரீசனபுளாக அந்த இனிஷியல் விக்கெட்ஸ் போச்சுன்னா ஸோ கண்டிப்பாக படிக்கல் தான் வந்து ரன்ஸ் எடுத்துகிட்டு போய் ஆகணும். ஸோ ஓரளவுக்கு அந்த மிடில் ஓவர்ஸ் சூப்பராக கேபிடலைஸ் பண்ண முடியும். அசரங்காவை வந்து நல்லிஃபை பண்ணணும். படிக்கலோட பேட்டிங் கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஷபாஸ் அகமது மாதிரி ஒரு பிளேயரும் பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த மேட்ச்சில் மேக்ஸ்வெல்லுக்கு எதிராக எந்த அளவுக்கு வந்து படிக்கல் அண்ட் ஜெய்ஸ்வால் கொஞ்சம் வந்து கரெக்டாக வந்து டேக்கிள் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுமே பார்க்கலாம். பிகாஸ் படிக்கலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல்லுக்கு வேறு ஏற்கனவே அவுட் ஆகியிருக்காரு. ஸோ அதையுமே நம்ம வந்து நினைவுபடுத்தி பார்க்கலாம். பட் இருந்தாலும் படிக்கலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சென்சிபிளாக குட் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸை ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல் குடும்பமான அளவுக்கு ஓவர்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பார்ப்பு இருக்குது. ஹெட்மேயரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை மட்டும் செலக்ட் பண்ணி பாருங்கள். செகண்ட் பேட்டிங் ரொம்ப ரேரஸ்ட் அக்கேஷனில் டிஃபரன்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ஃபினிஷிங் ரோலை சூப்பராக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஹெட்மேயரை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ரியான் பராக் கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த கேச்சிங் பிளேஸில் நிற்கிறாருங்க, ரெண்டு கேட்ச் இல்லை மூணு கேட்சை சல்ட்டாக எடுக்கிறாரு மேட்ச்க்கு மேட்ச்க்கு. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்லேயுமே பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக அந்த ஒரு 10-20 ரன்ஸ் அளவுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் அந்த ஒரு லாஸ்ட் 2 or 3 ஓவர்ஸ் இறங்கி வரும்போது ஸோ ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது அரௌண்ட் 30-35 பாயிண்ட்ஸ் இவரால் எடுக்க முடியும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பராக பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல டிஃபரன்ஷியல்
பிக்காக நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரவிச்சந்திரன் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் எகெயின்ஸ்ட் ஃபேப் டுப்ளசி, விராட் கோலி அண்ட் தென் மேக்ஸ்வெல் கொஞ்சம் புவராக தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் நம்பர்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டுக்கு போக வச்சு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா வந்து ட்ரிக் என்னென்னா வச்சுலாம் பார்த்தீங்கன்னா, இனிஷியல் ஓவர்ஸ் ஏதாச்சும் வந்து விக்கெட் ஏதாச்சும் போச்சுன்னா ஹேசலுடோ சிராஜா வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ட்ரபிள் பண்ணாங்கன்னா மேபி ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கப்படலாம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் குடும்பம் அளவுக்கு ரன்ஸை ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி யோசித்து பார்க்கும்போது ரவிச்சந்திரன் அஸ்வின் கேன் ஏபிள் டு கெட் குட் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேட்டிங்லேயுமே டிபார்ட்மெண்ட்டில் ஸ்கோர் பண்ணலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி விக்கெட்டுமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்ட் ரைட் ஹேண்டர்ஸுமே வந்து பவுல் பண்ணி விக்கெட் எடுத்துட்டாலுமே அதில் வந்து கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் தான் போயிடும். ஸோ அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு ட்ரம்ப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஈவன் தோ கொஞ்சம் பவர் ரெக்கார்ட்ஸ் அகேன்ஸ்ட் ஆர்சிபி பேட்டிங் லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தாலுமே ரவிச்சந்திரன் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் அந்த பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனை கொடுக்குறாரு இவரோட அந்த ஒரு பேட்டிங் எபிலிட்டினால. ஸோ அதனால் யோசித்து பார்க்கணும். ட்ரெயின் பவுலரை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து ஃபஸ்ட் பவுலிங்கை மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், மஸ்ட் பிக்காக. பட் செகண்ட் பவுலிங் இந்த சென்ஸ் நீங்கள் அவரை டிஃப்ரென்ஷியல் பிக்காக மட்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இருந்தாலுமே அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அந்த இனிஷியல் ஸ்விங் மூமெண்ட்டை கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு வரலாம். பட் ஃபஸ்ட் பவுலிங்கில் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது வென் கம்பேர்ட் டு செகண்ட் பவுலிங். அதனால் நான் இங்கே சொல்ல வரேன். என்ன ஒரு விஷயம் என்னென்னா இந்த சீசன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 12 மேட்ச் அரௌண்ட் ஆடி இருக்காரு. அதில் 5 தடவை பார்த்தீங்கன்னா ஃபேவ் டுப்ளசி வந்து லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் கிட்ட வந்து விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பவுல்டாக இருக்கட்டும் மெக்காயா இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக ஃபேவ் டுப்ளசி இந்த ட்ரபுளை வந்து இனிஷியலாக ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால மேபி நீங்கள் வந்து இனிஷியல் விக்கெட் வரத்துக்கும் வாய்ப்புகள் பார்க்கலாம். ஸோ அதனால ஒரு ரிஸ்க் சாய்ஸில் வைஸ் கேப்டன் அளவு கூட நீங்கள் வந்து ட்ரெண்ட் பவுல்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கறதுனால பார்க்கலாம். இன்கேஸ் அவங்க ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்கன்னா ஓபேட் மெக்காயை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டெத் ஓவர்ஸ் கண்டிப்பாக இவர் தான் போட போகிறாரு. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் பவுலிங்னா கண்டிப்பாக மஸ்ட் பிக்கில் ஓபேட் மெக்காய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேஞ்ச் ஆஃப் பேஸ் அழகாக எக்ஸிக்யூட் பண்ணி இந்த விக்கெட்ஸ் அழகாக வாங்கி கொடுப்பாருங்க. அதனால் செகண்ட் பவுலிங் பண்ணாங்க நீங்கள் அவர் டிஃப்ரென்ஷியல் பிக்காக பார்க்கலாம். மேபி அவர் ட்ரை பண்ணி பார்க்குறதுனால பார்க்கலாம். அந்த ஹை ஸ்கோரிங் கேமாக போச்சுன்னா மெக்காய்க்கு அந்த விக்கெட்ஸ் வரத்துக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் ஃபஸ்ட் பவுலிங் இந்த சென்ஸ் கண்டிப்பாக வந்து மெக்காயை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செஹலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பிச் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் ஏன் சொல்கிறேன்னா அவர் வந்து 43°C வந்து நாளைக்கு மேட்ச் நடக்க போகிற நாள் அன்னைக்கு தட் மீன்ஸ் வந்து வெதர் ரிப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பார்த்துருந்தேன். ஸோ அதனால நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது செஹலை பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் அதன் காரணமாக அஸ்வின் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது செஹல் அண்ட் அஸ்வின் இந்த மேட்ச்சில் ஒரு ட்ரம்ப்பாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. செஹலை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து ஃபஸ்ட் பவுலிங்கோட செகண்ட் பவுலிங்கில் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கலாம். மேபி செகண்ட் பவுலிங் இந்த சென்ஸ் கேப்டன் வைஸ் கரன் சாய்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் செஹலை பொறுத்த வரைக்கும். பட் ஃபஸ்ட் பவுலிங் இந்த சென்ஸ் பிளேயராக மட்டுமே கன்சிடர் பண்ணி நீங்கள் அவரை டீமில் சூஸ் பண்ணி பார்க்கலாம். பிரசித் கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்த விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம் லைட்டாக வந்து கொடுக்கலாம். அதே நேரத்தில் கொஞ்சம் லாங்கர் பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸில் பேட்ஸ்மேன் ஷார்ட்டுக்கு போனாங்கன்னா அதை வந்து ஃபீல்டர்கிட்ட கேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லார்ஜர் பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிறதுனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நோமேன் லேண்ட்ஸில் விளையாடுறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதையுமே நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். பட் டாப் எட்ஜ் ஆகிட்டு நிறைய கேட்சர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் பிரசித் கிருஷ்ணா ஓவரில் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பிகாஸ் படிட்டரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு லாஸ்ட் மேட்ச் அந்த இன்டென்ட் பாசிட்டிவ் இன்டென்ட் ஷோ பண்ணும்போது நல்ல பேட்ஸ் பேட் தட் மீன்ஸ் வந்து பேட்டிங் எல்லாம் வந்து ஷூட்டை சூப்பராக ஷூட் ஆச்சு. அதில் சிக்ஸர்களும் ஃபோர்களுக்கும் விளாசினாரு. பட் இருந்தாலும் சில கேச்சஸுமே கொடுத்தாரு. அதை வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி பிளேயர்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதையுமே நம்ம வந்து பார்க்கணும். பட் இருந்தாலும் பிரசித் கிருஷ்ணா ஓவரை அவர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாருன்னா அதில் கொஞ்சம் கேட்ச் ஆகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் பார்க்கலாம். அதேமாதிரி மெக்காய் ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் வந்து குட் லென்த்தில் பவுல் பண்ணி எக்ஸ்ட்ரா பவுன்ஸை க்ரியேட் பண்ணவர் கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் பேஸ் போடுவார். ஸோ அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது பட்டர் கொஞ்சம் வந்து ட்ரபுளாக ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எகெயின்ஸ்ட் மெக்காய் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. ஸோ ஓவரால் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது பிரசித் கிருஷ்ணா ஒரு இம்பாக்ட்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸை இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கொடுக்கலாம். ஃபேப் டு பிளேஸை பொறுத்த வரைக்கும் எகேன்ஸ்ட் ஃப்ரெண்ட் பவுல் டு ஓபன் மெக்காய் கொஞ்சம் பார்த்தாடணும். பிகாஸ் அந்த இனிஷியல் மூமெண்ட்டில் கொஞ்சம் ட்ரபுளாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ எகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் அதையுமே நம்ம வந்து பார்க்கலாம். பட் இருந்தாலும் ஃபேப் டுப்ளசியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பால் டிஸ்மிஸல். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சென்சிபிளாக ரன் குட் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஏதாவது ஸ்லைட் வீக்னஸ் ஆக்சுவலாக டுப்ளசி கிட்ட இருக்குது. பட் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் தான் ரெண்டு பேரும். பட் இருந்தாலும் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அந்த ஸ்டம்ப் லைனில் வேறு போடுவாருங்க. அதுதான் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக வந்து ஃபேப் டுப்ளசி எந்த அளவுக்கு இருக்குது அந்த இனிஷியல் ஓவர்ஸில் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் இன்டர்நேஷனல் மேட்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால. ஸோ அந்த லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் கிட்ட ஸ்லைட்டாக இப்போ வந்து வீக்னஸ் வந்து ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதேமாதிரி நம்ம வந்து பார்க்கும்போது ஃபேப் டுப்ளசி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு குட் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸை ஸ்கோர் பண்ணலாம். பட் இருந்தாலும்
கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஸ்டின் மார்க் இருக்குது பிகாஸ் ஆஃப் ஓபெட் மெக்காய் அண்ட் ஃப்ரெண்ட் பால். பிகாஸ் அதே நேரத்துலையுமே பார்க்கும்போது ஓபெட் மெக்காய் அந்த டெத் ஓவர்ஸ் தான் வருவார். ஸோ அதில் கொஞ்சம் அந்த சேஞ்ச் ஆஃப் பேஸ் போடும்போது இனிஷியல் ஓவர்ஸில் தான் கொஞ்சம் வந்து ட்ரபிளாக ஃபீல் பண்ணுவார் தவிர, பட் மற்றபடி வந்து அந்த ஒரு 20-25 பால் வரைக்கும் ஆடிட்டார்னா அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் ஆஃப் பேஸாக இருக்கட்டும் இல்லை எக்ஸ்ட்ரா பேஸாக இருக்கட்டும், ஸோ அவரோட பேட் ஸ்விங்க்கு ஈஸியாக பால் வரும். ஸோ அதன் காரணமாக ஃபேப் டு ப்ளஸ் வெளுத்து வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த மேட்ச் மஸ்ட் பிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நாக் அவுட் டோர்னமெண்ட்ஸ்லாம் வந்து தப்பின்ஸ் இந்த மாதிரி நாக் அவுட் மேட்சஸ் இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்லாம் வந்து விராட் கோலி எப்போவுமே வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். லாஸ்ட் மேட்சே பார்த்துருந்தோம், ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்னு பார்க்க தப்பின்ஸ் லாஸ்ட் மேட்ச்சில் பார்க்கும்போது லிமிட்டட் மேட்ச்சில் வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணார் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில், பட் செகண்ட் பேட்டிங்னா சேஸிங்னா வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணியே கொடுத்துருப்பாருங்க ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்க டீமுக்காக. பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்த சென்ஸ் வந்து பார்க்கும்போது ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து அந்த இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ண விதம் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பட்டிடர் அடிக்கிறதுனால ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அந்த 20 ரன்களுக்கு மேலே ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் பண்ணி ஸோ நான் ஸ்ட்ரைக் ரெண்டுக்கு போயிட்டார். ஸோ மற்றபடி பார்க்கும்போது விராட் கோலியோட இன்டென்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி மேட்ச்லேயே பார்த்துருந்தோம் அரௌண்ட் 73 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சேசிங். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் கோலி வந்து ஒரு மஸ்ட் பிக்காக செலக்ட் பண்ணி பார்க்கலாம், பட் சேசிங் இந்த சென்ஸ் கண்டிப்பாக விராட் கோலி கேப்டன் இந்த வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி ஃபர்ஸ்ட் பேட்டிங்லேயுமே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் விராட் கோலியை நல்ல ஒரு ஆப்வியஸ்லி சூப்பரான ஒரு சாய்ஸாக எதிர்பார்க்கலாம். பட்டிடாரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா பேஸ் அதே நேரத்தில் கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் பேஸ் போடக்கூடிய பவுலர் சோபர்ட் மக்காய் அதே நேரத்தில் லெக் ஸ்பின் இருக்கிறதுல எந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக ஆடுவார் அப்படிங்கிறதுமே பார்க்கணும். பிகாஸ் சஹலை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளவர் பவுலருங்க. ஸோ இந்த மாதிரி பவுலர் இருக்கிறதாகவும் சரி இல்லை பிரசிகிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் இந்த குட் லென்த்தில் பவுல் பண்ணி எக்ஸ்ட்ரா பேஸ் வித் எக்ஸ்ட்ரா பவுன்ஸை கிரியேட் பண்ணுறதுனால ஸோ இந்த மாதிரி டெலிவரிஸ் பட்டியர் மாதிரி அந்த ஒரு நம்ம ஒரு மீன்ஸ் லோக்கல் டொமஸ்டிக் பிளேயரை வந்து கண்டிப்பாக ட்ரபிள் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பட்டியரை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக மட்டுமே நம்ம இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் பவுண்டரிகளுக்கும் கிளியர் பண்ணுறாருங்க அதையுமே நம்ம வந்து பார்க்கணும். பட் அது வந்து மிடில் ஆஃப் தி பேட்டில் கொஞ்சம் டைமிங் கரெக்டாக கிடச்சிதுன்னா ஸோ அதை வந்து பவுண்டரிகளுக்கும் சிக்ஸர்களுக்கும் விளாசுறாரு. பட் பார்க்கலாம் என்ன கிளென் மேக்ஸில் பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் மஸ்ட் பிக்காக செலக்ட் பண்ணி பாருங்கள். செஹல் கிட்ட தான் ஸ்லைட் வீக்னஸ் இருக்குது, பட் மற்றபடி எல்லா பவுலர்ஸும் வந்து சூப்பராக ஆட முடியுன்ற எபிலிட்டி இருக்குது. சேஞ்ச் ஆஃப் பேஸ் அகெயின் ஒரு ட்ரபுளாக இருக்கிற வாய்ப்புகள் பார்க்கலாம். ஸோ ஓபன் மக்காய் ஓவரால் யோசிச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பவுலிங்னா ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸாக இருப்பாருங்க. ஒரு ரிஸ்க் சாய்ஸில் ஓபன் மக்காயை ஒரு வைஸ் கேப்டன் அளவு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிளென் மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் அகெயின்ஸ் படிக்கலாம்னு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஸோ அவங்களுக்கு எதிராக பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஹெட் மேயர் ஸோ இவருக்கு எதிராகவும் பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் பார்க்கலாம். அதனால் கிளென் மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவுக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். மஹிபல் லோமரரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சென்சிபிளான அந்த பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. பேட்டிங் எப்படி கிடச்சிதுன்னா ஸோ ஓரளவுக்கு அவருக்கு எந்த அளவுக்கு பால்ஸ் கிடைக்குது ஸோ அதுக்கேற்ற போல் வந்து ரன்ஸை ஸ்கோர் பண்ணலாம். ஒரு டிஃப்ரென்ஷியேட்டராக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம். அதே நேரத்தில் கேச்சிங் பிளேஸில் நிற்கிறாருங்க. ஸோ அதையுமே நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா மஸ்ட் பிக்கை செலக்ட் பண்ணி பாருங்கள். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனாகவுமே இருக்குது. பட் செகண்ட் பேட்டிங் இந்த சென்ஸ் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணி அப்படின்னு பார்க்கும்போது தினேஷ் கார்த்திக் கிட்ட ஸ்லைட்டாக அந்த ஸ்கில்னஸ் குறைஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் தெரியுது. ஸோ பிகாஸ் நிறைய ஸ்டம்பிங்ஸ் மிஸ் பண்ணுறாரு அதே நேரத்தில் பார்க்கும்போது. ஸோ அந்த ஃபீல்டிங் கேட் மீன்ஸ் இந்த விக்கெட் கீப்பிங் அந்த ஒரு ரன் அப்ளை பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு ஃபாஸ்ட் இருக்குது, பட் இருந்தாலும் இந்த கேச்சஸ் ஒரு சில நேரத்தில் வந்து அந்த ஒரு ஸ்டம்பிங்ஸ் இதை மாதிரிலாம் மிஸ் பண்ணுறதை நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கார்த்திக் கிட்ட இருந்து. பட் இருந்தாலும் அந்த விக்கெட் கீப்பிங்கில் ஓரளவுக்கு ஆர்டினரி பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியும். அதே நேரத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த பிட்சில் வந்து விக்கெட் கீப்பரோட ரோல் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கலாம். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸாக இருக்கட்டும் ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும் ஸோ அவங்களுக்கு எதிராக கண்டிப்பாக அவங்க பவுல் பண்ணும்போது விக்கெட்ஸ் மீன்ஸ் கேச்சஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டம்பிங்ஸ்மே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பட் பார்க்கலாம். பட் இருந்தாலும் அசரங்க ஓவர்லாம் வந்து இறங்கி ஆடினா தான் கரெக்டாக இருக்கும் தவிர, பட் அந்தளவுக்கு இறங்கி ஆடுற தைரியம் இந்த டீமில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு குவெஸ்டன் மார்க்காக தான் இருக்குது ஆர்ஆர் சைடு. அப்படியுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கார்த்திகை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்த சென்ஸ் மஸ்ட் பிக்கர் செலக்ட் பண்ணி பாருங்கள். அந்த ஃபினிஷிங் ரோலில் சூப்பராக வந்து பண்ணார். பட் செகண்ட் பேட்டிங் இந்த சென்ஸ் ஓரளவுக்கு டிஃப்ரென்ஷியல் பிக்காக மட்டுமே செலக்ட் பண்ணி பாருங்க. பிகாஸ் யுஸ்வேந்திர சஹலுக்கு எதிராக கார்த்திக் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கார். அது மட்டும் இல்லை லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக வந்து ரொம்பவே வந்து ட்ரபுளாக ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவரால் அவரோட த்ரூ அவுட் தி கரியர் லெக் ஸ்பின்னர்ஸ்னாலே அவர் கொஞ்சம் வந்து வீக்காக தான் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ ஷபாஸ் அகமதை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் எந்த இடத்துலையும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், எந்த நேரத்துலையும் பவுல் பண்ணலாம், கேச்சிங் பெஸ்ட்டில் நிற்கிறாருங்க. ஸோ ஓவரால் நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காருங்க. ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாக ஷபாஸ் அகமத் அண்ட் தென் ரஜத் படிட்டார். ஸோ இந்த சீசன் ஃபுல்லாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அவங்க விளையாடின மேட்ச் எல்லாமே வந்து கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல ஃபியூச்சர் இருக்குங்க ஐபிஎல் அப்படின்னு பார்க்கும்போது ஷபாஸ் அகமத் அண்ட் தென் பட்டிடர் அதுமே நம்ம வந்து பார்க்கலாம். பனிந்து அசரங்கா பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து மஸ்ட் பிக்கை செலக்ட் பண்ணி பாருங்கள். சஞ்சு சாம்சன்
எதிராக கண்டிப்பாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் டேக்கிள் பண்ணுவார்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் தென் படிக்கலுக்கு எதிராக ஓரளவுக்கு ரீசனபிளாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் இவரை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணார்னா, ஸோ அதில் கொஞ்சம் எல்பிடபிள் மிஸ்ரீட் ஷார்ட்ஸ் ஆடி அவுட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. பட் எகென்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணியிருக்காருங்க. அவங்களுக்கு எதிராக பவுல் பண்ணும்போது ரன்ஸ் கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்காரு. அதையுமே நம்ம வந்து பார்த்துருக்கோம் ரீசன்ட் டைம்ஸில், அதையுமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். பிகாஸ் அசரங்காவாக இருக்கட்டும், இல்லை வந்து ரஷித் கானா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி லெக் ஸ்பின்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு வர ரன்ஸ் சிலது விட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் ஓவரால் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அசரங்கா இந்த மேட்ச்ல வந்து கண்டிப்பாக விக்கெட்ஸ் வந்து எகெயின் எடுக்கலாம். பட்லரை கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சஞ்சு சாம்சன் சொல்லவே தேவையில்ல, பட் மற்றபடி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால நம்ம இந்த யோசிக்க வேண்டியதாக இருக்கே தவிர, பட் இருந்தாலும் இவர் ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட் எடுத்தாலுமே வந்து அந்த ஸ்டம்ப் லைனில் டெலிவரிஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால, ஸோ அந்த ஒரு விக்கெட் டேக்கிங் பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அசரங்கா பொறுத்த வரைக்கும். பட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, அதனால அதையுமே நம்ம வந்து பார்க்கணும். ஹர்ஷல் பட்டேலை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து ஃபஸ்ட் பேட்டிங்னா இருந்தாங்கன்னா சாரி ஃபஸ்ட் பவுலிங்னா கண்டிப்பாக வந்து செலக்ட் பண்ணி பாருங்க. செகண்ட் பேட்டிங் இந்த சென்ஸ் செகண்ட் பவுலிங் இந்த சென்ஸ் வந்து கண்டிப்பாக செலக்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க செகண்ட் பவுலிங் இந்த சென்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக வந்து அவரோட விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேலோட அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி கொஞ்சம் குறைவாக தான் காணப்படுது. பட் ஃபர்ஸ்ட் பவுலிங் இந்த சென்ஸ் கண்டிப்பாக இந்த டெத் ஓவர்ஸ் கண்டிப்பாக இவர் தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறார். அதனால் கண்டிப்பாக ஹர்ஷல் பட்டேல் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுலிங்னா மஸ்ட் பிக்கை செலக்ட் பண்ணி பார்க்கலாம் கேப்டன் த வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு. பட் செகண்ட் பவுலிங் இந்த சென்ஸ் நீங்கள் அவரை டிஃப்ரென்ஷியல் பிக் அளவுக்கு மட்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள் பிகாஸ் ஆஃப் தி லெஃப்ட் ஹேண்டர்ஸ். பட் இருந்தால் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர்னால ஷார்ட்டுக்கு போயிட்டு அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் அந்த ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக அந்த ஒரு டெலிவரிஸ் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த விக்கெட் டேக்கிங் லென்த்தில் கரெக்டாக போட மாட்டாருங்க. பட் ரைட் ஹேண்டர்ஸ்க்கு அந்த ஸ்லோயர் டெலிவரிஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது கரெக்டாக அந்த கேட்சஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்குறேன். பட் லெஃப்ட் ஹேண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரன்ஸை கட்டுப்படுத்தினா போதும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் போகிறாரு. அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க ஹர்ஷல் பட்டேல் டு ரைட் ஹேண்டர்ஸ் அண்ட் தென் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். இதில் டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால தான் அந்த விக்கெட்ஸ் வந்து ரைட் ஹேண்டர்ஸ் கிட்ட வருது, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிட்ட வந்து அவ்வளோ வரமாட்டுது. அதுதான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஹர்ஷல் பட்டேலை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க விஷயம். முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுலிங்னா ரொம்ப ரேரஸ் டிஃப்ரென்ஷியல் பிக், பட் செகண்ட் பவுலிங் இந்த சென்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பவுலிங் கொஞ்சம் எஃபெக்டிவாக அந்த இனிஷியல் ஓவர்ஸை கொஞ்சம் கேபிடலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சிராஜை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் ஜோஸ் ஆஸ் யூஸ்வல் கண்டிப்பாக மஸ்ட் பிக்கில் செலக்ட் பண்ணி பாருங்கள். ஸ்லைட் பவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் மேபி வந்து ட்ரபிள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும் இல்லை பட்லராக இருக்கட்டும். ஸோ கண்டிப்பாக அந்த இனிஷியல் விக்கெட்ஸ் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. டெத்தில் கண்டிப்பாக ஹர்ஷல் பட்டேல் அண்ட் தென் ஹேஸ்லோட் இவங்க ரெண்டு பேர் தான் பவுல் பண்ண போகிறாங்க. அந்த விக்கெட் டேக்கிங் லென்த் வந்து கரெக்டாக வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவார் ஹேஸ்லோட்டை பொறுத்த வரைக்கும். அந்த டெஸ்ட் மேட்ச் லைனில் அடித்தார்னா கண்டிப்பாக பேட்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டுக்கு ட்ரை பண்ணாலே கண்டிப்பாக வந்து விக்கெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதையுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ரைட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக வந்து எக்ஸலண்ட்டாக வந்து போட்டிருக்காருங்க ஹேஸ்வல். பட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக லைக் ஹர்ஷல் பட்டேல் மாதிரியே ஸ்லைட்டாக வந்து ட்ரபுளாக ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ அதே நேரத்தில் பார்க்கும்போது அந்த டெஸ்ட் மேட்ச் லைன் போடும்போது அந்த பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் இந்த ஆங்கிலிங் கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, ஸோ கரெக்டாக மிடில் ஆஃப் த பேட்டில் மீட் பண்ணுற மாதிரி கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க பேட்ஸ்விங் கரெக்டாக இருந்துச்சுன்னா வந்து வெளா சொல்லலாம். பட் இருந்தாலும் அந்த பேட்ஸ்விங் கரெக்டாக இல்லை அப்படின்னா வந்து மிஸ்ரீட் ஷாட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து ஆனார் பார்த்தீங்களா, அதாவது குருணல் பாண்டியா இவர் தப்பின் ஹேசலுட் ஓவரில் வந்து காட்டன் பவுல் ஆனார் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஹேசலுட் ஆடும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. இந்த சீசன் ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருக்காரு, எக்ஸப்ட் அந்த ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து 60+ ரன்ஸை கொடுத்தாரு. பட் மற்றபடி எல்லா மேட்ச்லேயுமே வந்து கலக்கலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு அடிஷனாக வந்து ஹேசலுட் ஆர்சிபி சைடுக்கு இருந்திருக்காரு. கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர், கிளென் மேக்ஸ்வெல், சஞ்சு சாம்சன், விராட் கோலி, சேஃபர் சட். ரிஸ்க் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் யஸ்வேந்தர் சஹல், ஹர்ஷல் பட்டேல், யசஸ்வி ஜெய்சல், வனிந்து அசரங்கா செலக்ட் பண்ணியிருக்கேன். இது தவிர நான் ஓவரால் மற்றபடி வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸுமே நான் வந்து கொடுத்துருக்கேன் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்னு சொல்லிட்டு மேட்ச் ப்ரெடிக்ஷன் ஸ்லைடு பேசும்போது அதையுமே நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. என்னோட மாடல் ட்ரீம் டீம் நாங்கள் ஷோ பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். விக்கெட் கீப்பிங் சைஸ்னை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர் எல்லாமே சஞ்சு சாம்சன். அதே நேரத்தில் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ஃபேஃப் டூ பிளேஸ், யசஸ்வி ஜெய்சல், ஆல்ரவுண்டர்ஸ் கிளென் மேக்ஸ்வெல், ஜோஸ் ஹேசல்வுட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டு அலாங் வித் யஸ்வேந்தர் சஹல், ட்ரெண்ட் போல்ட், ஹர்ஷல் பட்டேல் ஆர் ஓபேட் மெக்கே. ஓபேட் மெக்கே பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட் பவுலிங்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கலாம். அண்ட் தென் வனிந்து அசரங்கா. ஸோ இதில் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை பொறுத்த வரைக்கும் பிரசித் கிருஷ்ணா, ட்ரெண்ட் போல்ட் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஷபாஸ் அகமது, தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் மேபி வந்து ஹேசல்வுட் இடத்துலையோ இல்லை சஞ்சு சாம்சன் இடத்துல கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கொஞ்சம் ரிஸ்கி சாய்ஸ் தான். பட் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துல ஒரு பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அப்போ நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பட்டிடர் ஆர் ஃபேப் டூ பிளஸ்ஸி, ஃபேப் டூ பிளஸ்ஸி எகெயின் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலருக்கு எதிராக ட்ரபுளாக ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மேபி நீங்கள் அந்த இடத்துல
படிக்கிற எகெயின் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி தெய்ஸ்வாலுக்கு பதிலாக கூட நீங்கள் வந்து படிக்கலை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓவரால் அதே மாதிரி என் டீம் கேப்டனாக இப்போதைக்கு கிளென் மேக்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். வைஸ் கேப்டனாக யஸ்வேந்திர சஹலை செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் வந்து தட் மீன்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்மே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பார்க்கறதுனால பார்க்கலாம். அதே மாதிரி ஜோஸ் பட்லர் அண்ட் தென் அதே மாதிரி விராட் கோலியாக இருக்கட்டும், ஜோஸ் ஏசருட்டாக இருக்கட்டும், ட்ரென் போல்ட்டாக இருக்கட்டும், ஹர்ஷல் பட்டேல், ஓபர்ட் மெக்காஷ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. ஸோ நீங்கள் ஓவரால் நான் சொன்ன காம்பினேஷன்ஸ் வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வித் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் டிஃப்ரெண்ட் சாய்ஸஸில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் எல்லாட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.